அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டுனா அப்படியே நல்லா சாப்பிடும். அதேமாதிரி வடித்த சாதம், வடித்த சாதம் அந்த தண்ணி நம்ம மீறது இல்லைங்களா, அந்த தண்ணி அந்த தண்ணியோடு கூட அந்த சாதத்தை வச்சுன்னா சாப்பிட்றோம். அதேமாரி வந்து மாட்டுக்கு கொடுக்குற தண்ணியும் கொடுக்கலாம். மெயினாக வந்து ஒரு டைம் வந்து ஏன்னா ஒரு பச்சை தண்ணி, இந்த மாதிரி இலங்கையா பில்லு அப்படி போட்டோம்னா வசதி. தோட்டம் வச்சுருக்காங்கனாக்கா தொந்தரவே இல்லை, உள்ளே விட்டுட்டுனா அதுவே மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆமாம், இப்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பில்லு அறுத்தாந்து போடுவேன் மத்தியானத்தில் மட்டும், ஏன்னா கொஞ்சம் ட்ரையான டைமில் கொஞ்சம் அறுத்து போட்டால் சாப்பிட்டுக்கோம். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாத்துக்கிட்ட இருக்கு. இப்போ இதில் வந்து பிரச்சனைன்னு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் பிரச்சனைன்னு ஒன்று வாத்துக்கு வர்றது ஒரே பிரச்சனை தான். இப்போ நடக்கும்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுங்க இருந்துச்சுனாக்கா தடுக்கி விழுந்து ஒன்று மேலே ஒன்று கால் உடையும், இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் அது இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் வந்து கல்லுகள் இல்லாமல் பார்த்துக்கணுமா. ஓகே, கல் அதுமாரி இந்த கொம்புங்க இதெல்லாம் போடக்கூடாது. இப்போ குழி பள்ளம் எவ்வளோ இருந்தாலும் அது ஏறி இறங்கி போயிடும். மேக்ஸிமம் வந்து அது ஒரு 1/2 அடி